ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் ஃபைவ்ல ஒரு கண்டஸ்டண்டா இருக்கிற பவனி ரெட்டி தன்னோட லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வந்துச்சோ அதே போல சில மோசமான கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாவினுடைய சகோதரி சிந்து சிலருடைய வக்கரமான பதிவுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பாவனி தன்னோட திருமண வாழ்க்கையில் நடந்ததை ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிட்ட தன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததாகவும் தனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்த ஒருத்தர் தான் தனக்கு திருமணம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தானும் தன்னோட கணவரும் அண்ணனும் ஒன்னா இருந்ததா சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் தனக்கும் தன்னோட கணவருக்கும் ஏற்பட்ட சின்ன மனஸ்தாபத்தால திடீர்னு அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் தன்னால் மீண்டு வர முடியல அப்படின்னும், ஈவன் கணவருடைய இறப்புக்கு அப்புறமா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணி அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோடு அவங்க சொல்லியிருந்தாங்க. பாவனி தன்னோட லைஃப்பில் நடந்த அத்தனையும் ரொம்ப போல்டாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிலர் பாவனி சொன்ன லைஃப் ஸ்டோரியில் வேறு விதமாக மோசமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நிறைய ஆடியோலாம் பேசி ரிலீஸ் பண்ணி வேறு மாதிரி தவறான புரிதலுக்கு போயிட்டாங்க. அந்த தவறான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தைகளில் வெளிப்பட்டுருக்கு. இந்த நிலையில் தற்போது பாவனியுடைய சகோதரி சிந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், நான் சிந்து, பாவனி ரெட்டியின் மூத்த சகோதரி. பாவனியை பற்றியும் அவள் உறவுகளை பற்றியும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் சில போலி செய்திகளையும் சர்ச்சைகளையும் தெளிவுபடுத்தி விளக்க விரும்புகிறேன். பாவனி அவளது கணவர் பிரதீப்குமாரின் எதிர்வராத மறைவுக்கு பிறகு மறுமணம் செய்து கொள்ளவில்லை. பாவனி அவள் கணவர் மீது மிகவும் பாசத்தோடு இருந்தாள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான தம்பதியினராக தான் இருந்தனர். அவர் மறைவுக்கு பிறகும் அவரின் நினைவுகள் அவளை விட்டு நீங்கவில்லை. அவருடன் வாழ்ந்த நாட்கள் அவளுக்கு என்றென்றும் பசுமையான நினைவுகளே. ஆனால் அவள் சமீப காலமாக வேறொருவரை விரும்பினாள். நாங்கள் குடும்பமாக அவளின் விருப்பப்படியே அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர விரும்பினோம். ஆனால் சில பல காரணங்களால் பரஸ்பர புரிதலுடன் சுமூகமாக பிரிந்துவிட்டனர். அவள் கடந்த 4 வருடங்களாக தனது கணவரின் மறைவுக்கு பின் தனது வாழ்க்கையை மிகவும் கண்ணியமாக தைரியமாக வாழ கற்றுக்கொண்டாள். தனது தொழிலில் முன்னுக்கு வந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளார். எனவே அனைத்து ஊடக பணியாளர்களும் ரசிகர்களும் மற்றும் அவளுடைய நலன் விரும்பிகளும் அவளின் உணர்வுகளையும் தனிநபர் உரிமைகளையும் மதித்து அவளின் இந்த பயணத்தில் உங்கள் ஆதரவை இன்று போல் என்றும் அளிக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.